எக்ஸிலண்ட் இப்போ PHP என்னுடைய அடுத்த கிளாஸ்க்கு வந்திருக்குங்க ஸோ இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பிஹெச்பியை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் வந்து பார்த்துர்லாம் ஏன் பிஹெச்பி இவ்வளோ பாப்புலராக இருக்குது அப்படின்னா பிஹெச்பி மட்டுமே உங்களுக்கு பணத்தை ஏர்ன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜாவா கற்றுக்கிட்டிங்கன்னா ஜேஎஸ்பி இருக்கு ஸ்பிரிங் ஸ்ப்ரிங் இருக்குது எதோ இருக்குது ஆப்லெட் இருக்குது இது எல்லாமே கற்றுக்கணும் இதே டாட் நெட்டு சி ஷார்ப் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஏஎஸ்பி டாட் நெட் கற்றுக்கணும் ஏஎஸ்பி டாட் நெட் எம்விசி கற்றுக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது ஆனால் பிஹெச்பி ஸ்கிரிப்டிங் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஒரே ஒரு வேலை இது வெப்சைட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங் டெக்னாலஜி இது வெப்சைட்டுக்கு தான் யூஸ் ஆகும் மேக்சிமம் அப்படிங்கும்போது ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம வெப்சைட் டெவலப்மெண்ட் தான் பண்ண போகிறோம் அதுக்கு பிஹெச்பி யூஸ் பண்ண போகிறோம் அப்போ பிஹெச்பி மட்டும் தெரிஞ்சுதுன்னா போதும் பிஹெச்பி மட்டும் அப்படின்னா பிஹெச்பி அப்படின்னாவே ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இதுவும் தெரிஞ்சிருக்கணுன்ற அர்த்தம் அது கூட இந்த பிஹெச்பி மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ நான் சொல்லி கொடுக்குற எல்லாத்தையும் பயங்கரமாக புரிஞ்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லைங்க அதை நல்லா புரிஞ்சிக்கணும் பிஹெச்பி கற்றுக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன எக்ஸாம்ஷன் இருக்குது நீங்கள் நான் சொல்கிறது புரிஞ்சிக்கிட்டாவே போதும் ரெண்டாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேக்சிமம் கோடி எழுத வேண்டிய அவசியமே இருக்காது ஃபைன் டியூனிங் பண்ண வேண்டிய நெசசரிட்டி தான் நமக்கு இருக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இ காமர்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸில் ஒரு முழுமையான வெப்சைட்டை தயார் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு சிஎம்எஸையும் ஒரு இ காமர்ஸையும் எடுத்துக்கிட்டோம்னாவே யார் கேட்டாலும் வெப்சைட் ரெடி பண்ணி கொடுக்கலாம் யார் கேட்டாலும் ஒரு ஷாப்பிங் கார்ட் இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும் அதுக்கு கண்டிப்பாக கம்மியான பிஹெச்பி கோடிங் தெரிஞ்சால் போதும் ஏன்னா இந்த பிஹெச்பியினுடைய மேஜர் டாஸ்க்கே என்னவாக ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை யூஸருக்கு தகுந்த மாதிரி எடுத்து ஹெச்டிஎம்எலாக எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ரைட் பண்ணும் சார் அவ்வளோதான் இது மட்டும் பண்ணோம்னாவே வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்ததினால பிஹெச்பி இன்னைக்கு உலகத்தினுடைய மிகச்சிறந்த பார்ட்டாக வெப்டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இருக்குது வாங்க இன்னைக்கு கிளாஸுக்கு போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரே இப்போ சி லாங்குவேஜில் அரே எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு தெரியும் இப்போ பிஹெச்பியில் எப்படி வந்து அரே யூஸ் பண்ணும் அசோசியேட்டிவ் அரே அப்படி இல்லைன்னா டிக்ஷனரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது அரே அல்லது அசோசியேட்டிவ் அரே வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் பிஹெச்பியில் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வேர் டம்ப்ன்ட்டு இப்போது ஒரு அரேவில் இருக்கிற வேல்யூ எல்லா செல்லில் இருக்கிற வேல்யூ நம்ம வந்து வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஃபார்லூப் எழுதி வேல்யூ டிஸ்பிளே பண்ணும் நமக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்க்காக சும்மா அந்த அறிவில் இருக்கிற எல்லா வேலையும் டிஸ்பிளே பண்ணால் போதும் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வேர் டம்ப்புன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா அதில் இருக்கிற எல்லா வேலையும் ஜஸ்ட் அதுவாக டிஸ்பிளே பண்ணிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சி ப்ரோக்ராமிங்கில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம போடிங் கோடிங் எழுதிட்டுருக்கணும் ஆனால் பிஹெச்பியில் நிறைய ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதனுடைய சில சாம்பிள் மட்டும் இந்த இதில் பார்க்க போகிறோம் எஸ்டிஆர் லென் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கனுடைய மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குன்றத இது சொல்லிடும் எஸ்டிஆர் வேர்டு கவுண்ட் அப்படின்னா மொத்தம் எத்தனை வார்த்தை ஒரு கொடுத்துருக்கற ஸ்ட்ரிங்கில் இருக்குன்னு தெரிஞ்சிடும் எஸ்டிஆர் ரிவர்ஸ்னால் நான் கொடுத்த ஸ்ட்ரிங்கை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடும் எஸ்டிஆர் பொசிஷன்னா நான் கொடுத்த ஒரு ஸ்ட்ரிங்கில் இன்னொரு ஸ்ட்ரிங்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் மை இன்ட்ரஸ்ட் இஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ஈஸுங்கிற வார்த்தை எங்கே இருக்குது அப்படின்னா அதனுடைய பொசிஷன் கொண்டு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறது எது அப்படின்னா எஸ்டிஆர் பொசிஷன் எஸ்டிஆர் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை இன்னொரு வார்த்தையால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எஸ்டிஆர் ரீப்ளேஸ் வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம் சரி இப்போது இதை ஒரு கோடிங் வழியாக பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஜீரோ டூ அரே வேர்டம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஹெச்பி ஃபைல் இருக்கு இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி ஒரு அரே கிரியேட் பண்ணுறது அப்படின்னா அரே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அது ப்ராக்கெட்டுக்குள்ளார என்னென்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுமோ அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த அரேவில் இன்டீஜர் மட்டும்தான் இருக்கணும் ஃப்ளோட் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க நம்ம ராமோ சோமோ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த மாதிரி எனி வேல்யூ எப்படி வேணாலும் இருக்கிறத நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம் இது அசோசியேட்டிவ் அரே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லெஃப்டில் ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு ஈக்குவல் கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுத்துட்டு ரைட்டில் ஒரு வேல்யூ அப்போது இது டிக்ஷனரி மாதிரி இந்த ராமுங்கிற வார்த்தையை வச்சு நான் சர்ச் பண்ணேன்னா எனக்கு இருபத்தஞ்சி வரும் சோமுங்கிற வார்த்தையை சர்ச் பண்ணேன் அப்படின்னா தோ வரும் குமார் அப்படிங்கிறத சர்ச் பண்ணால் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் டிக்ஷனரியில் பண்ணுறோம் ஒரு வார்த்தையை வச்சுட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் இந்த மாதிரியான வேலையை பண்ணுறதுக்கு அசோசியேட்டிவ் அரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணலாம் பட் என்னென்னா அதே அரே ஃபங்க்ஷன் தான் புதுசாக எதுவும் பண்ணலை சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோ டிஸ்பிளேயிங் ரிசர்ச் யூஸிங் வேர்டம்ப் இப்போ ஸ்கோர்ஸ் ஏண்ட் இப்போ இந்த ஸ்கோர்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணணும் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் டம்ப் டாலர் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம் சரி இதை முதல்ல ரன் பண்ணி பார்க்கலாம் ரன் லான்ச் பிஹெச்பி அப்படின்னு கொடுக்குறேன் இது வந்து ஆப்ஜெக்ட் நாட் ஃபவுண்ட் இந்த இது இல்லைன்னு சொல்லுது ஏன்னா நம்ம ஜீரோ ஒன் பிஹெச்பி ட்ரைனிங்கிற ஃபோல்டரில் ஜீரோ ஒன் பேசிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் இதை வச்சுருக்கோம் அதனால் அதையும் ஃபுல்லாக கொடுக்கணும் ஓகே இப்போ பாருங்கள் ஸ்கோர்ஸ் ஏண்டில் அரேவில் எட்டு ஐட்டம் இருக்குது ஃபஸ்ட்டு ஜீரோ லொக்கேஷனில் இன்டீஜர் வேல்யூ இருக்குது ஒன்றாவது லொக்கேஷனில் இன்டீஜர் இருக்குது அதில் எழுபத்தஞ்சின்னு இருக்கு, இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்றதை அது டிஸ்பிளே பண்ணிடுது இது மெயினாக டீபக்கிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்க, இந்த லைன் பண்ணின வேலை ஒரே ஒரு லைனில் நம்ம இதே சி ப்ரோக்ராமாக இருந்தால் இதுக்கு ஃபார்லூப் எழுதணும் அதே சமயத்தில் பாருங்கள் இது டோட்டலாக அதுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு கொடுத்துருது ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூ அறுபத்தஞ்சி அது என்ன டைப்பு இன்டீஜர் இதே லாஸ்ட்டு லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூ என்ன டைப்பு என்ன வேல்யூ ஒன் டூ ஃபைவ் அது ஃப்ளோட்டு இதை வந்து பிஹெச்பி என்னமோ ட்ரீட் பண்ணுதுன்னா ஃப்ளோட்டாக ட்ரீட் பண்ணுது அப்படின்றது அதுவும் சேர்த்து நமக்கு கிடச்சிடுது ஓகே அடுத்தது பாருங்கள் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம் எக்கோ பிஆர்ன்ட்டு பிஆர் அப்படிங்கிறது நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பிஆர் அப்படின்றத திரும்ப திரும்ப இந்த ஷிங்கை டைப் அடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷன் ஒடையாக ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்போது எக்கோ பிஆர்னா பிஆர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வரும் அது இங்கே வந்துடும் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெச் த்ரீயில் ஏஜ் ஆஃப் மெம்பர்ஸ் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் இந்த அசோசியேட்டிவ் வரையவன் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் லைனில் என்ன இருக்குன்னா வேர் டம்ப் யூஸ் பண்ணதுனால அந்த அசோசியேட்டிவ் அரு அப்படியே நமக்கு உள்ளே வந்துருச்சு சரி இதில் இந்த அசோசியேட்டிவ் அரேன்றது ஒரு டிக்ஷனரி மாதிரின்னு பார்த்தோம் அப்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் கீவேர்டை வச்சு நம்ம வேல்யூவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் எப்படி இப்போது டாலர் ஏஜஸ்ன்றது அரு இந்த அரு அதில் ராமுன்ற கீவேர்டில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இருபத்தஞ்சி அதை எடுத்து பிஓன்ற ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக இந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நம்ம போல்டு யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி ரிட்டன் போல்டு மெசேஜ் போல்டு அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல நமக்கு இந்த லைன் வருது ஏஜ் ஆஃப் ராமு டொண்ட்டி ஃபைவ்னு நமக்கு இந்த மாதிரி போல்டில் வருது ரைட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இப்போ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம் ஓகே இப்போது டெமோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணியிருக்கோம் இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாரையும் நம்ம பிஹெச்பினுடைய கோடிங்கை நம்ம எழுத முடியும் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஹலோ வேர்ல்ட் ஸ்ட்ரிங் இன் பிஹெச்பின்னு போட்டுட்டு ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரிஜினல் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிவிட்டு போல்டில் அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அப்போது இதனுடைய அவுட் புட் எப்படி வந்திருக்கு நமக்கு இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரிங் கோலன் ஹலோ வேல்டு ஸ்ட்ரிங் இன் பிஹெச்பின்னு இப்படி வந்திருக்கு அடுத்தது இங்கே பாருங்க எஸ்டிஆர் லென் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம யூஸ் பண்ணோன்னா இதில் இருக்கிற மொத்தம் கேரக்டர் எத்தனை அப்படிங்கிறத நமக்கு ரிட்டன் பண்ணியிருக்கு அது இருபத்தாறுன்னு டிஸ்பிளே பண்ணிடுச்சு ஓகே அடுத்தது பாருங்கள் இதில் எத்தனை வேர்டு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது எஸ்டிஆர் வேர்டு கவுண்ட்டுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா எத்தனை வந்திருக்கு இங்கே பாருங்கள் அஞ்சுன்றது வேர்டு கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணிடுச்சு அந்த ஃபங்க்ஷனே கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சு அதே மாதிரி எஸ்டிஆர் ரிவர்ஸ் என்ன பண்ணோம் இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம் இங்கே பாருங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இதை ரிவர்ஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுத்துருச்சு ஓகே அடுத்தது பாருங்கள் வேர்ல்டுங்கிற வார்த்தை எந்த பொசிஷன்ல இருக்குது இது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஜீரோ பொசிஷன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்த் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகுது அப்போது அதுதான் இங்கே சிக்ஸ்தில் டிஸ்ப்ளே ஆயிருக்கு ஓகே இப்போது எஸ்டிஆர் ரீப்ளேஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வேர்ல்டு அப்படிங்கிற இடத்துக்கு ராமுன்னு வந்து வார்த்தையை போடணும் அப்போ என்னாகும் ஹலோ வேர்ல்டு ஸ்விங் இன் பிஹெச்பத்துக்கு பதிலாக ஹலோ ராமு ஸ்விங் இன் பிஹெச்பின்னு வரணும் பாருங்க இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கு இப்போது இதனுடைய கான்செப்ட்லாம் நமக்கு புரிஞ்சதுனா போதும் ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன் என்னென்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரிஞ்சுதான் போதும் நம்ம இதை வேணுங்கிற இடத்துல ஈஸியாக உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ ஓவராலாக பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு அரையை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அரேவை எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அரேன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறோம் இந்த அரேக்குள்ளார ஒரே டைப் தான் வரணுன்ற அவசியம் இல்லை நம்ம எந்தெந்த டைப் வேணாலும் மிக்ஸ் பண்ணி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அசோசியேட்டிவ் அரே அல்லது டிக்ஷனரின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு கீயிலையும் அது கீக்கு வட்டான வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ தட் இந்த கீ வந்து யூனிக்காக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கீழ என்னென்ன வேல்யூ இருக்குன்றத நம்ம எப்பன்னாலும் எடுத்துக்கலாம் வேர் டம்ப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு அரேவினுடைய வேல்யூவை என்னென்ன இருக்குன்றதை அப்படியே டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம் இது குறிப்பாக டீபர்க் பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும் ஏதோ ஒரு ரிசல்ட் வரணும் ஆனால் வரல அந்த டைமில் என்ன பண்ணலாம் நம்ம வேர் டம்பை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஃபங்க்ஷனை கொஞ்சம் கரெக்டாக எக்ஸஸிவாக யூஸ் பண்ணியிருக்கோம் எதுக்காக அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் மூலமாக நிறைய வேலைகளை பண்ணிக்குவோம் இந்த ஃபங்க்ஷனில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பிஹெச்பினுடைய எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி டைரெக்டாகவே என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுற வேலையெல்லாம் இங்கே பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லேயும் என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அதை இங்கே கன்சல்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணி இங்கே எக்கோ யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணோம் இங்கே எக்கோ யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணோம் வேற இங்கே என்ன பண்ணிட்டோம்னா எது எதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுமோ அதையெல்லாம் இதுக்குள்ளாரே பண்ணிட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் அனுப்பினோம் அப்படின்னா அந்த இமெயில் வந்து அந்த ஃபங்க்ஷனை இமெயிலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரே இடத்துல எல்லாத்தையுமே அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் ஈஸியாக எடுத்து மாடிஃபை பண்ணி ரெஃபர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி என்னென்னா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அரேனா என்ன அசோசியேட்டிவ் அரேன்னா என்ன வேர் டம்ப்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இது வந்து சம் சாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் நீங்கள் பிஹெச்பின்னு போட்டுட்டு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸுன்னு நீங்கள் இனிமேல் கூகுள் அடிச்சிங்கன்னா நீங்கள் வே போய் பார்த்துக்கலாம் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும் அது என்னென்ன பண்ணுதுன்னு நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா எப்போனாலும் நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம் தேங்க்யூ எக்ஸலண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க தேங்க் யூ